ஐயோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே ஓப்பனிங் டே ஃபஸ்ட் டேவில் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை சொல்வதோடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய லால் சலாம் படத்துடைய அற்புதமான விநாயகரை வெளியிட்டிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரசிகர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர் பூலவாடி. இவர் பேர் ரஜினி ரஞ்சித். இவர் இப்போது அற்புதங்களை நிகழ்த்திட்டுருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஜெயிலருக்கு பார்த்திங்கன்னா அருமையான ஜெயிலர் விநாயகரை வெளியிட்டு சும்மா தெறிக்க விட்டுட்டு இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா லால் சலாம் நம்மளுடைய மொய்தீன் பாய் அவருடைய விநாயகரை வெளியிட்டு இன்றைக்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி எல்லா செய்தித்தாள்களையும் இது தான் ஹெட் நியூஸாக வந்துட்டுருக்கு. இது எப்படியோ இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் பார்த்திங்கனாக்கா முதல் நாள் வசூல் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குப்பா அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்போ உண்மையான வசூல் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல, ஜெயிலருடைய படத்து முழு வசூலை. ஏன்னா எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லு, எங்கே பார்த்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இது 1000 கோடியை தாண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னமும் இது 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் அப்படின்றது மட்டும் உறுதி. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை வெளியே வரும், நான் அதை நான் ஒரு பதிவாகவே போடுவேன். ஓகே நண்பர்களே, இப்போ பார்ப்போம் தலைவருடைய ஜெயிலர் படம் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டே மட்டும் வேர்ல்டு வைடில் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வந்துருக்கு. இது எப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா டாப் வேர்ல்டு வைட் ஓப்பனிங் 2023 ஃபார் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் 102 crore வசூல் பண்ணி முதல் இடத்த பிடிச்சிருக்கதை இணைச்சிருக்கேன் பாருங்கள். இதை இணைச்சிருக்கேன் பாருங்கள், டாப் வேர்ல்டு வைட் ஓப்பனிங் இன் 2023 ஃபார் கோலிவுட், அதாவது 2023 வெளிவந்த படங்களில் அதிகமாக வசூல் பண்ண படங்கள் அப்படி இந்த லிஸ்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் 102.70, கிட்டத்தட்ட 103 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்க பாருங்கள். முதல் இடத்த பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடத்துல நம்ம பொன்னியின் செல்வன் 2, இது வந்து 58.64 கோடி வசூல் பண்ணி இரண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல பார்த்திங்கன்னா வாரிசு 45.35 கோடி வசூல் பண்ணி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல துணிவு 42.72 கோடி வசூல் பண்ணி நான்காவது இடத்துல இருக்காங்க. அஞ்சாவது இடத்துல பார்த்திங்கனாக்கா வாத்தி 16.34 கோடி வசூல் பண்ணி ஐந்தாவது இடத்துல இருக்காங்க. ஆறாவது இடத்துல பார்த்திங்கன்னா 10 தலை, இது 12 கோடி வசூல் பண்ணி ஆறாவது இடத்துல இருக்காங்க. ஏழாவது இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மாவீரன், இது 11.75 கோடி வசூல் பண்ணி ஏழாவது இடத்த தக்க வச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து மார்க் ஆண்டனி, இவர் முதல் நாள் வசூலில் 10.25 கோடி வசூல் பண்ணி எட்டாவது இடத்த இப்போ பிடிச்சிருக்காரு. ஓகே நண்பர்களே, இதுபோல் அதிசயங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு தலைவர். ஆனால் இங்கே இருக்கிற ட்ராக்கர்ஸ்லாம் ரொம்பவும் மட்டை தட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக வெளியான தியேட்டர்னால் 1000க்கும் அதிகமான திரையரங்களில் வெளியான இந்த படத்துக்கு இவங்க சொல்கிறாங்க 20 கோடி, 22 கோடி, 23 கோடி ஒரு நாள் வசூல். இது எப்படி? அதே வந்து சொல்கிறாங்க ஒரு 450 திரையரங்களை வெளியான படத்துக்கு 30 கோடி, 32 கோடி, 37 கோடி, என்ன கணக்குன்னே தெரியலப்பா. ஆனால் தலைவருடைய படம் முதல் நாள் வசூல் என்னை பொறுத்த வரைக்கும் 50 கோடியை தாண்டியிருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும். ஆனால் ஏன் தான் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி நான் உங்களுக்கு நியூஸில் வந்துச்சு, தலைவருடைய ஜெயிலர் படம் எங்கெங்கெல்லாம் திரையிட்டாங்களோ அங்கே எல்லாத்துலேயும் ஹவுஸ்ஃபுல், நான் சொல்லுங்க புக் மை ஷோவே சொல்லிச்சு, அதுக்கான ஆதாரமாக உங்களுக்கு இணைச்சிருந்தேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள் தலைவருடைய ஜெயிலர் படம் ஏன் இப்படி மட்டம் தட்டுறாங்க? அடிமாட்டுக்கு சொல்கிறா போல் இந்த ட்ரேக்கர்ஸ்லாம் இது போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தவன் ஒன்றுமே படம் ஓடாத படத்துக்கெலாம் இவனு வந்து சொப்பு தூக்குறானுவோ அந்தமாரி எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா தலைவருக்கு மட்டும் அடிமாட்டு அளவுக்கு இறங்கி அந்த ட்ராக்கர்ஸ்கள் இந்த கோடிகளை சொல்கிறாங்க. மற்ற நடிகர்களுக்கு எங்கே தான் வருது பணம் தெரியல, என்னென்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதாவது புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக தலைவருடைய ஜெயிலர் படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் இப்போ உண்மை கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. நான் தான் சொல்கிறேன் உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு தலைவர் சொன்ன அந்த பாடல் வரிகள் போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் முதல் நாள் வசூல்லையே 100 கோடியை தாண்டலப்பா, 100 கோடியை எட்டலை அப்படின்னு சொல்லிட்டானுவோ. ஆனால் இப்போ அதிரடியாக 100 கோடியை தாண்டியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எது எப்படியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.